நன்றி சொல்ல வேண்டியது இதோடைய இயக்குனர் மிஸ்டர் பன்னீர் சார். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம், பட் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அஃபிஷியலாக சாங்ஸ்லாம் ஒர்க் பண்ணி இப்போது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரத்னம் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் யுவபாதி சார், இது எப்போவுமே ஒரு நண்பனை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி தான், இது சூப்பருங்க, இதுக்கு மாதிரி வராதுங்க, அவர் அவ்வளோ நல்லவருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் யுவபாதி சாரை சொல்லும்போது ஒவ்வொரு மேடையிலையும். அண்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள், அந்த மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப 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 பொருத்தமான சென்ட் பர்சன் பொருத்தமான ஒரு நபர் அவர். அவர் பேசுவதிலும் அவர் கூட வந்து நிறைய கூட க்ளோஸாக வந்து பழகும் போதும் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரோட ஆட்டிடியூட், அவர் வந்து பேசுகிற விதம், அவர் மற்றவங்கிட்ட வந்து பழகிற அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. அண்ட் ஸ்க்ரீனில் குறிப்பாக இந்த திரைப்படம் கருப்பனில் வந்து முழுக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இப்போ செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீஷன் கிட்டே இருக்கிறோம். ஒரு ஆக்டராக அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர். அஃப்கோர்ஸ் அவரோட மற்ற திரைப்படங்கள், நான் வேலை செய்யாத மற்ற திரைப்படம்னு கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். பட் இந்த திரைப்படத்தில் இருந்தும் ஒரு படி மேலே போய் அவரை வந்து அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, டைலாக் டெலிவரி, டப்பிங்கில் அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள், அவருடைய ஸ்லாங், பேசுகிற ஸ்லாங், அது தோனி, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முழுக்க முழுக்க இந்த திரைப்படத்தை அப்படி ஒரு அந்த ஒரு ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி ஒரு ஒன் மேனாக அவருடைய நடிப்பு ஆற்றலால் வந்து தூக்கி நிறுத்துகிற அந்த திரைப்படத்தை. அண்ட் ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அண்ட் கரெக்டான ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும், ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் சைட்லேருந்தும், என்கிட்ட இருந்து சாங்ஸு, லிரிக்கு அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டான ஒர்க் வாங்கியிருக்காரு இயக்குனர். அண்ட் ஒரு சில ஹீரோஸ் வந்து நம்மளுக்கு இயல்பாகவே பிடிக்கும், அதாவது அவங்களுடைய படங்கள் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அவங்களை நம்மளுக்கு பிடிக்கும். அப்படி வந்து ஒரு சில இயக்குநர்கள், அப்படி ஒரு சில ஹீரோஸ் நம்மளுடைய மைண்டில் எப்பவுமே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலையான இடம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. எப்போவுமே வந்து ரெண்டாக பிரித்து தான் வந்து பார்ப்பாங்க சினிமாவில், வந்து இவருடைய ரசிகராக அவருடைய ரசிகராக, நீங்கள் இவர் ரசிகராக அவர் ரசிகரா அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வந்து பிரித்து பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் வழக்கம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் பேசினாலும், ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாரோடைய மனசுலேயும் இருப்பார் அப்படின்றத வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிக்க அந்த படத்துடைய ஹீரோயினுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு பேய் மாதிரி நடிப்பார், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. பட் கூட அதுக்கு வந்து ஈடு கொடுத்து ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறது சாதாரண விஷயமே இல்லை. அதில் அந்த தனியா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த டோட்டல் டீம்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கருப்பன், இந்த படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு மூணு பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பன்னீர்செல்வம், ரெண்டாவது பன்னீர்செல்வம், மூணாவது பன்னீர்செல்வம் தான். ரெயினிகுண்டான ஒரு ட்ரெய்லர் பார்த்து யாரோ ஒருத்தால் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, செம்மையாக வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ட்ரெய்லர் அது. அந்த படமும் சரி, அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் புதுமுகங்கள், ஆனால் அவங்க யாருமே புதுமுக மாதிரி தெரியாது. அந்த படத்தில் நான் கவனிக்க தவறுன ஒரு சம்பவத்தை ஒரு நாள் ஷூட்டிங் எப்போ சொன்னார், படத்தில் வந்து ஒரு விளை மாதவோட கேரக்டர் ஒன்று இருக்கும், சொல்லுவார் அவங்களை வச்சுருப்பேன் சார், அவர் சின்ன கூட ஒரு கவர்ச்சிக்குன்னு ஒரு சின்ன சீன் கூட வச்சுருக்க மாட்டேன், அவ்வளோ கண்ணியமாக அந்த படம் பண்ணேன்னு சொன்னார். அவரோட நேர்மதில் பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் கூட எங்களோட ஹீரோ ஹீரோனோட ஃபஸ்ட் நைட் சாங் ஒன்று இருக்கும், அது பேசும்போதும் சரி, அது ரொம்ப நேர்மையாக, அது எவ்வளோக்கு எவ்வளோ சாதாரணமாக பார்க்கக்கூடியதாக இருக்கணுமோ, இயல்பாக எல்லோரும் குடும்பத்தோடு சாதாரணமாக பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த காட்சியும் படம் பிடிக்கப்பட்டு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவருடைய பொறுமை. ஒரு நாள் சொன்னேன், உங்களுக்கு பன்னீர்செல்வம் தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் 2004 ட்ரை பண்ண ஆரம்பித்து 10 ஹீரோ ஆனேன். என்ன கேட்டிங்கன்னா கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 பேராக இருப்பாங்க, இவங்களாம் எனக்கு இதை பண்ணிட்டாங்க, அவங்களாம் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் வரைக்குமே இருந்த எத்தனை நாளைக்குமே நான் என்றைக்கா ஒரு நாள் ஏதாவது ஒரு சோக கதை சொல்லுவார், எனக்கு இது நடந்துருச்சு, என்னை அவன் இது பண்ணிட்டான், இவனை இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்லுவார். இது வரைக்கும் ஒரு மனுஷனை பற்றி கூட அவர் தப்பாக பேசினது கூட இல்லை, இவன் தப்பான ஆளுன்னு சொன்னதில்லை, தப்பாகவும் பேசினதே இல்லை.
ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுட்டாங்க உங்களுக்கு பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு. இந்த படம் அவருக்கு அமைஞ்சது லேட்டாக தான் அமைஞ்சது, ஆனால் ரொம்ப சரியாக அமைஞ்சது, சிறப்பாக அமைஞ்சது. ரத்தன் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் ஒரு படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எவ்வளோ தூரம் ரசித்து அதை எவ்வளோ தூரம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு ரொம்ப அழகாக தெளிவாக தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர். படம் எதை வச்சுக்க அவர் கதை எனக்கு சொன்னதை விட பல மடங்கு அது இன்னும் பெருசாக ப்ரொஜெக்டாக இருக்குது படம் ஸ்க்ரீனில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், பன்னீர்செல்வம் அவர்களோட வாழ்த்துக்கள். அந்த பாபி சிம்மா நானும் அவனு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆச்சு அவனுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு. ஒரு நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணி பேசிட்டே இருந்தோம், இந்த படத்துக்கு ரெகுலர் வில்லன் வேண்டாம், இதுக்கு வந்து ஒரு ஹீரோ தான் வேணும்னு முடிவு பண்ணோம். அப்போது இன்னொரு ஹீரோ கேட்டோம், அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அப்போ நான் பாபிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் ஏ பாபி இது மாதிரி நல்லா இருக்கடா பண்ணிடுறா பாபின்னு. ஓகேடா நீ சொல்லிட்டுடா ஓகேடா அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவ்வளோதான், கதை கதை கேட்டுற கதை கேட்டுட்டு முடிவு பண்ணுறா பாபி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை நீ சொல்லிட்டு இல்லை ஓகே நான் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு நான் சொன்னேன். கதை சொன்ன போதும் அவன் அதை தான் சொன்னான், எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை சேர்த்து சொல்லிட்டாலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லி வந்தோம். இந்த படத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குறத விட பாபிட்ட ஒரு வேறு டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் இருக்கும். ரொம்ப சட்டிலாக, அவனோட டைலாக்ஸ் ரொம்ப கம்மி, ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப அதிகம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாபி. அந்த தானியா, தானியா இது மூணாவது படம் ஆனிருக்கு, என்னம்மா மூணாவது படம். ரொம்ப சென்சிபிள் அந்த பொண்ணு, ரொம்ப கமுக்கமாக உட்காந்துக்கணும் ஷூட்டெலாம் வந்து. ஏன்னா எதை பேசினா நம்ம தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க, நினச்சி பயத்திலே உட்காந்துருக்கா இல்லை தெரிஞ்சதுனால உட்காந்துருக்கான்னு கூட தெரியாது, நான் கம்முகமாக உட்காந்துருக்கோம். ஆனால் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன் வேலையை சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையவே அவங்களுக்கு. இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு தானியாவோட சிறப்பாக யாரும் பண்ணவே முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தென் ஆ தலைவர் ரிமான் சார், அந்த யுகபாதி சார், ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிச்சுலாம் சொல்ல முடியல. ஒரு ஒரு பாட்டு வரும்போது டைரக்டர் போட்டு காமிப்பார், ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ அற்புதம். ஒரு பாட்டு எழுதிட்டு சொல்லியே கொடுத்து விட்டார், கவிஞரோட ஆசீர்வாதம் சொல்லிவிடுங்க. அது எனக்கு தமிழோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன், அது என்னோடய தமிழ் தாயோட ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான வரிகள் படம் ஃபுல்லாகவே வந்து சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கேட்டு நானும் ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சிட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது பாடல்லாம். ஸோ ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓரளவு படம் வந்து இது ரொம்ப சாதாரண சொல்லி சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு காதல் கதை தான் இந்த படம். அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற காதல் கதை தான் இந்த படம். எப்பவுமே ஒரு அன்பு அப்படின்னு உள்ளே வைக்கும்போது அதுக்கு சோதனை வரும்போது அந்த அன்பு எவ்வளோ பெருசாக மாறுதுன்னு தான் இருக்குது. ஒரு சோதனை வருது அந்த அன்புக்கு, அது இன்னும் வலுவடையுது, அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதுதான் இந்த படம். இந்த படம் வெறும் லவ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் காமெடி சார்ந்த படம். உங்கள் வந்த அனைவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு என்னோடய படம் புரியாத போது ரிலீஸ் ஆகுது, ஸோ நான் தான் நினைக்கிறேன் நாளைக்கு புரியாத போது ரிலீஸ் இன்றைக்கி ஆடியோலாச்சு. அந்த படம் நல்லா வந்திருக்கு, ஸோ உங்கள் சப்போர்ட் எல்லாத்துக்கும் வேணும் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்ரீதர் சொன்னார் ஒரு கதை பன்னீர்செல்வம் கிட்ட இருக்குன்னு சொன்னார். சரி, அவர் என் கம்பெனியில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, முதல் முதல்ல ஒரு கதை பண்ணி அந்த கதை எனக்கு தான் சொன்னார் முதல்ல. சரி, உடனே வர சொல்லி கதை கேட்டேன், கதை நல்லா இருந்ததுன்னா விஜய் சேதுபதி சாருக்கு சொல்லி அது மாதிரிலாம் ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன், வர சொல்லுங்க எனக்கு கதை கேட்டார். கதை கேட்ட பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஒரு நாள் விஜய் சேதுபதி சார் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். அப்போ நான் ஒன்று சொன்னேன், சார் இது பெருமைக்கு இல்லை, இப்போ இதுக்கு இருக்கிற விட இனிமே நீங்கள் தான் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே கண்டினியூஸ் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஆல்ரெடி ரெண்டு படம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு, தொடர்ந்து வெற்றி நாயகன். அதில் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி நடிப்பு மட்டும் இல்லை, அவர் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இயல்பாக நடிக்கிறாரு. நான் ஷூட்டிங்கில் ரெண்டு மணி நாடு இப்போ பார்த்தேன், இப்போ என் படம் ஃபுல்லாக பார்த்தேன். இந்த படம் வந்து ரொம்ப நார்மல் யூஷுவல் ஓப்பன் திறந்த படம் தான், ஒரு பெரிய சஸ்பென்ஸோ ஒரு சீசன் எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஆனால் இயற்கையாக நேச்சுரலாக இருக்குது, நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த சம்பவங்கள் இருக்குது. அது முக்கிய காரணம் ஹீரோ தான். அவர் வந்து அவருடைய
இப்போ ஒரு சக்ஸஸ் காரணம் முக்கியமாக அந்த எல்லோரும் லைக் பண்ணது, ஒரு ஒரு டைலாக் பேசினாலும் சரி. இதில் வந்து சிங்கம் புலி அவருடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரெண்டு பேரும் மாமா மாமான்னு சொல்லி ரொம்ப வாயா வாயான்னு சொல்லி கட்டுப்பிடிக்கிறது ரொம்ப ரசிக்கிறமாக இருக்குது. அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பக்கத்தில் எப்போவுமே ஒருத்தர் சப்போர்ட் இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகும். சிங்கம் புலி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சென்டிமெண்ட் சீன் ரொம்ப கண் கலங்குற மாதிரியும் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது ஹீரோயின், ஹீரோயின் யார் யார் யாருன்னு சொல்லி கடைசியில் நேச்சுரலாக தெரியல தனியாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் பார்க்கும்போது அவங்க தான் இந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஹீரோயின் அப்படின்னு இல்லாமல் இந்த கேரக்டரில் இவங்க தான் கரெக்டு. இவங்களை அப்புறம் இவங்களை இல்லாமல் வேறு யாரும் சூட்டபுள்னு பார்த்தா வேறு யாரும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த படம் பெரிய பிரேக் வரும். ரொம்ப நல்லா இருக்காங்க, நேச்சுரலாக இருக்காங்க இந்த படத்தில். இதில் அப்புறம் பாபி சிம்மா, பாபி சிம்மா ஒரு அண்டர் பிளே பண்ணி அவர் விரும்பின பொண்ணு இதாச்சுன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் பர்ஃபெக்டாக கேஸ்டிங் இருக்குது இந்த படத்தில். அது மீறி இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலரில் இந்த ஜல்லிக்கட்டோ அது எதுவுமே இல்லை. அதெல்லாம் வரும்போது இந்த படம் இன்னொரு பரிமாணம் இருக்கும். இந்த கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றியான நாங்கள் எல்லோரும் அவரோட எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வெற்றி அடையும். ஜெய்ஹிந்த்.